வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு சூப்பரான ஒரு பொரியல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டில் கண்டிப்பாக இடம் பெறக்கூடிய ஒரு பொரியல் தான் நம்ம வந்து ஒரு விசேஷமாகட்டும் ஒரு வீட்டில் வந்து பண்டிகை நாட்களாகட்டும் இந்த பொரியலை நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஒரு பொரியல் இல்லாமல் ஒரு விருந்து இருக்கவே இருக்காது அதனால் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மசாலா வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த பொரியல் செஞ்சு காட்டப்போகிறேன் மேகி மசாலாவின் மேஜிக் இந்த மசாலா வச்சு தான் உங்களுக்கு இந்த பொரியல் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறேன் டக்குன்னு நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிடும் இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணும்போது அது மட்டும் கிடையாது 10 மசாலா பொருட்கள் வச்சு ரெடி பண்ணுறாங்க மிளகு ஜீரகம் மஞ்சள் அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி 10 விதமான பொருட்கள் நம்ம எந்த மசாலா ரெடி பண்ணாலும் பக்குவமான சூட்டில் வறுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா அதே மாதிரி பக்குவமான சூட்டில் வறுத்து ரெடி பண்ணக்கூடிய மசாலா இது வாங்க நம்ம பொரியல் பண்ண போயிடலாம் இப்போ நம்ம பீன்ஸை இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பச்சை பட்டாணி 1 பவுல் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சமாக உப்பு வந்து அதிகமாக போடக்கூடாது கம்மியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி 1-3 நிமிஷம் ஹையில் அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேகி எம்விஎம் மசாலா எடுத்துக்கலாம் பொரியல்னாலே குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க காய்கறி போட்டுட்டோம் அப்படின்னாலே நிறைய பேர் அலர்ஜி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணி செய்யும் போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நல்லா வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் குழந்தைங்களுக்கு 1 பேக்கெட் மசாலா போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே 1-2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுட்டு இப்படி 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இப்படி கிண்டி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் கிண்டி விடும்போதே செம்ம வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலாவோட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செமையாக இருக்குது வாங்க இதை வேறு 1 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் டேஸ்டி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம மேகி எம்விஎம் மசாலா வச்சு செஞ்சது இது வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்